நான் ஓகே அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா வந்து லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ எவ்வளோ டார்கெட் இருக்கலாம் லைக் டார்கெட்டு ஃபோர் லைக்ஸ் இந்த கேமோட திரி போடுவோம் கெட் கேம்ப்ளே வீடியோ கைஸ் இந்த சாப்டர் டூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான சாப்டரு இதில் வந்து நம்ம வந்து க்ளூஸ் மாதிரி நிறைய கண்டுபிடிக்கணும் ஆமாங்கடா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா நம்பலா இந்த நம்ம வீட்டில் பேஸ்மெண்ட்டில் நிறைய க்ளூஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு புக்கில் வந்து ஏழு க்ளூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் ஆமாம் அந்த ஏழு க்ளூ நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த க்ளூக்கு ஏற்ற போர்ஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் உருவாக்கி நம்ம டேட வந்து பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணோம் ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு நாங்க ஆல்ரெடி நிறைய தடவை இத ட்ரை பண்ணி நிறைய அடி வாங்கி இருக்கோம் ஆமா தானே எத்தனை தடவை ட்ரை பண்ணி ஒரு அஞ்சு ஆத்தி ட்ரை பண்ணி இருப்போம் ஆமா நாங்க வந்து இப்போ ஒரு அளவுக்கு இந்த கேமோட கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு இப்போ நாங்க ஆட போறோம் சோ இப்போ நம்ம டாட் என்ன சொல்றாருனா லெட்ஸ் ஹேவ் சம் டின்னர் அப்படின்றாரு ஓகே சோ சாப்பிடலாமாடா சாப்பிடலாம் சாப்பிட கூடாது நம்ம என்ன திரும்ப பண்ணனும் ஃபர்ஸ்ட் லைட் ஆஃப் பண்ணணும் ஏனா வந்து எனர்ஜி சேவ் பண்ணனும்ல ஆமா சோ நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணோம் சரி நாளை நீ லைட் ஆஃப் பண்ண நான் வந்து ஆ நீ வந்து ஓகே கரெக்ட் நீ வந்து நூடுல்ஸ் குக் பண்ண ஓகேவா இங்க பாரு டோர் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது இத நோட் பண்ணிக்கோடா இதுவே ஒரு க்ளூ தான்டா ஓகேவா பாரு டோர் திறக்குதா ஹே ரேண்டம் விஸ்பர் இங்க இருக்கு ரேண்டம் ஆ ஓகே தி ஃபியூச்சர் ஆஃப் சீமன் அப்படினு வரது அதானே நான் சொல்ற ஆமா ஓகே ரேண்டம் விஸ்பரிங் இருக்கு சோ இப்ப தண்ணி மட்டும் புடிச்சு வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே ட்ரிங்கிங் கிளாஸ் போர் வாட்டர் ஓகே இப்போ கிளாஸ் ஆஃப் வாட்டர் கடச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா நூடுல்ஸு குக் பண்ணி இங்கே வச்சிடலாமா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த கேம் ஆட முடியும் ஒன்று நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆதித்தை ஜெயிக்க வைக்கணும் இல்லைன்னா அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவன் வந்து என்ன ஜெயிக்க வைக்கணும் தானே இந்த கேம்ல ஆமா ஏன்னா நம்ம வந்து ஒரு ரூம் போகிற மாதிரி வருவாங்க அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு டோர் இருக்கும் நீங்கள் அது உள்ள போய் என்ன க்ளூ இருக்குன்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ நீங்கள் அவங்க போயிட்டு வரத்துக்குள்ள கண்டிப்பாக டேரிகிட்டா மாட்டிப்பீங்க ஸோ வெளியே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா இவன் தான் வந்து டேடை எப்போ பார்த்தாலும் ஈவில் நம்ம வந்து டேடிகிட்ட சொல்கிறோம் டேடு போகாதீங்க அவன் ஒரு கிருப்பி கைன்னு தானே சொல்கிறோம் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவா சரி நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு ஓகேவா ஓகே இப்போதிக்கே நம்ம வந்து எத்தனை குழு கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ரேண்டம் டோர் ஓப்பனிங் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தனா ரேண்டம் விஸ்பரிங் ஓகே லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன்டா இல்லைனா வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் ஏ பேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் நாங்கள் பேர் எரியுது பார்த்தியா ஓகே அது ஒரு குழு ஓகே மூணு மூணு குழு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ ஸ்குவிட் கூட இருக்குது வால்ல ஸ்குட் இருக்கா ஆமா சோ நாலாவது குளு கண்டுபிடிச்சாச்சு गाइस நீங்க கேக்கல என்னடா எதோ தான் சொல்றீங்கன்னு கேக்கலாம் நான் உங்களுக்கு ரீசன் சொல்றேன் கீழ வந்து பாத்தீங்க நெரு பெரியது பாத்தீங்களா அது வந்து ஒரு குளுங்க ஓகேங்களா ரேண்டம் பர்னிங் ஆப்ஜெக்ட் அப்படினு ஒரு க்ளூ நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இப்போ உங்களுக்கு லேட்ட கன்ஃபியூஷனா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிரும் இவன் வந்து ஸ்குட்னால அது என்னன்னா செவர்ல வந்து ஸ்குட் இருக்கும் அந்த போட்டோ இருந்துச்சுனா ஸ்குட் போட்டோ ஆன் வால் அப்படினே அது வந்து இன்னொரு குளு ஓகேங்களா ஸோ இது எங்கே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்களா ஸ்குவிட் ஃபோட்டோ இருந்துச்சு பார்த்தீங்களா அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ பேர்னிங் இருக்கு ஸ்குவிட் இருக்கு ஏ ரேண்டம் மேலே இல்லையா ஆல்கேமி புக் ஓகே எடுத்து அங்கே வச்சிடலாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளூஸ்லாம் மார்க் பண்ணிடலாம் ஓகே வைக்கிறியா சீக்கிரம் வை ஓகே நம்ம வச்சுட்டான் இப்போ இந்த புக்கில் நம்ம என்ன பண்ணினா நான் பார்த்தோமோ போடணும் எங்கே பாருங்க ரேண்டம் பேர்னிங் ஆப்ஜெக்ட் விஸ்பரிங்கு நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ஸ்குவிட்டு வேற என்ன பார்த்தோம் டோர் ஓபனிங் பை இட்ஸ் சோ டோட்டல் நாலு இங்க போற ரேண்டம் ஃபுட் கீழ பாத்தீங்கன்னா பேன் கேக் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரேண்டம் ஃபுட் அப்பியரிங் அதுவும் போட்டுக்கலாம் அஞ்சு குளோ கண்டு ரெண்டே ரெண்டு தான்டா ஓகே நான் தான் இதுல வந்து நாலு கண்டு ஓகேவா மீதி கண்டு பிடிக்க ட்ரை பண்ணு ஓகேவா ஓகே ஓகே நான் வந்து நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு க்ளூ கண்டு பிடிச்சிட்டாங்க என்னது ஃபவுண்ட் அன் எக் ஏய் எக் இருக்குடா இங்க நானோ எக் கண்டு பிடிச்சிட்டேன் இப்ப பாருங்க ஒரு எக் இருக்கு நானோ நீயும் பாத்துறியா நானோ தான் பார்த்தேன் ஓகே ஒரு எக் ஏய் ஒரு பிஸ்கெட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு பிஸ்கெட்டா ஆமா ஃபுட்டா ஃபுட் ஓகே ஃபுட் நான் ஆல்ரெடி போட்டேன் ரேண்டம் ஃபுட் நான் ஆல்ரெடி போட்டேன் இப்போ எக் ஒன்னு இருக்கு இன்னும் ஒரே ஒரு க்ளூ வேணுமே சீக்கிரம் கண்டுபுடுறா ஏய் இப்போ நீ சாக்ரிஃபைஸ் பண்றியா ஆமா சாக்ரிஃபைஸ் பண்ணு गाइस இப்போ செத்துるவாங்க गाइस ஆதி வந்து இப்போ செத்துるவான் ஏனா இப்போ வந்து அங்க போய் க்ளூ கண்டுபுடிக்கிறேன்ற பேர்ல இப்போ வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான் ஆமா சோ எக் கண்டுபுடிச்சா வரணும் கண்டுபுடிச்சா மேத் ஈக்குவேஷன்ஸ் மேத் ஈக்குவேஷனா புரியல வந்து இந்த மல்டிபிளிகேஷன் டிவிஷன் மாதிரி ஓ மேக்ஸ் ஈக்வேஷன்ஸா அப்புறம் ஏழு கண்டுபிடிச்சாச்சா? ஆமா முடிஞ்சது. ஓகே டன் டேய் அப்பா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. சோ गाइस இவன் அடுத்து வந்து பாத்தீனா மேக்ஸ் ஈக்வேஷன் கண்டுபிடிச்சிருக்கான். சோ மேக்ஸ் ஈக்வேஷனா ஒண்ணுல நம்ம போற வழியில வந்து பாத்தீனா மேக்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. 1 1 2 2 2 4 அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்க எழுதி வச்சிருப்பாங்க. அத நீங்க பாத்தீங்கனா மேக்ஸ் ஈக்வேஷன் போடணும். அப்படிதானடா தம்பி? ஆமா. ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஏழு குழுவை கண்டுபிடிச்சாச்சு இப்போ டக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மேலே போய் சாப்பிட்ணுன்றா இல்லை என் சோலி முடிஞ்சிடும் டக்கு நான் மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி நம்மக்கிட்டே இருக்கா இல்லை இதை ஃபில் பண்ணணும் தண்ணி ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜெனரேட்டரை வேறு ஃபில் பண்ணணும் ஓகே நான் கேஸ் எடுத்து இதை ரீஃபில் பண்ணிக்கிறேன் நீ அப்பப்போ வந்து ஜெனரேட்டர் ரீஃபில் பண்ணாத பிகாஸ் வந்து கேஸ் கேன் காலி இருந்துச்சு நம்ம கைஸ் ஆமா கைஸ் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நீங்க மட்டும் லைட் ஆஃப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த கேம் ஸோ நீங்கள் வாய்ப்பே இல்லை முடிக்கிறதுக்கு ஏன்னா வந்து ஜென்ரேட்டர் அப்படி டக்கு டக்குன்னு எவ்வளோ காலியாகும் லைட்டே ஆஃப் பண்ணலனா வந்து ஒரு நிமிஷத்தில் ஆமாம் நீங்க வந்து சத்தியமா டெட்டு தான் லைட் ஆஃப் பண்ணால் உங்களால் முடிக்கவே முடியாது ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா க்ளூ க்ளூ வந்து மேக்ஸ் ஈக்வேஷன் டே கரெக்ட் மேக்ஸ் இக்கு இருந்துச்சு தானே நம்பி தான் போடுறேன் ஓகே இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுங்க ஓகேங்களா இப்போ புக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ என்னென்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து எஃகு கண்டுபிடிச்சோம் ஐயோ இதே வேண்டாம் நடுவில் போட்டவன் சரி ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்குவிட் எடுக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்குவிட்டோட ஃபோட்டோ பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ ஸ்குவிட் மேஜிக் ஆர்பு ஓகேங்களா ஏன்னா அந்த புக்கில் போட்டுருந்துச்சு அதுக்கு நம்ம என்னென்ன குழு கண்டுபிடிச்சோமோ அதுக்கு ஏற்ற நம்ம வந்து இங்கே எடுக்கணுங்க ஓகேங்களா நம்ம வந்து ஸ்குவிட்டு ஃபோட்டோ பார்த்தனால ஸ்குவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஓர்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இயர் இருக்கிறதாவது நினைக்கிறேன் ஏ வேறன்னா புக்கில் போட்டுருந்துச்சு புக்கலையா பிரெயின் வந்து நினைக்கிறேன் அப்படியும் கன்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு செக் பண்ண லாவா எக் இருந்தது பார்த்தேன் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து போட்டுருவோம் ஸ்கவிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா மேஜிக் ஆபு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லாவா எக் கரெக்டா இதெல்லாம் இருந்துச்சு நம்ம எத்தனை போட்டுருக்கோம் மூணு போட்டிருக்கோம் இன்னும் நாலு நாலு ஐட்டம்ஸ்லாம் டக்கு நம்ம என்ன பண்ணுவோம் செக் வந்துட்டான்டா டேடு கரெக்டா வந்துட்டான் கரெக்டாக வந்தா மாத்தியா அவன் பண்ணும்போது தெரியலையே அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வரோம் வரேன் பிளான் போட்டு வராங்க ம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யூ யோ இவங்க போக மாட்டானே என் கைஸ் நம்ம கண்டிப்பாக மேலே போய் சாப்பிட்டுட்டு தான் கேஸ் வரணும் அது வேஸ்ட் ஆஃப் டைமு கண்டிப்பாக டக்குன்னு மேலே போய்ட்டு ஈட் பண்ணிட்டு வரணும் ஐயோயோ பண்ணு இல்லை ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் திரும்ப போது பண்ண முடியல ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்டில் பிசினால் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்கேன் எடுத்து ஃபில் பண்ணிடலாம் ஓகே டன்னு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்னும் எத்தனை ஃபுட்டு நிறைய இருக்கட்டா எப்போ பரவாயில்ல ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓகே தண்ணி நம்ம வந்து குடிச்சிட்டு திரும்ப ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ தண்ணி எடுத்தாச்சு ஃபுட்டு சாப்பிட்டாச்சு எனர்ஜி ஒரு அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து மூணு ஐட்டம்ஸ் வர உள்ளே போட்டிருக்கோம் ஸோ ஆதித்தி இன்னும் நாலு நாலு ஐட்டம்ஸ்லாம் நல்லா இப்போ நான் சொல்லுவோம் அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே ஓகே நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன போட்டிருக்கோம் ஸ்பெகட்டி மேஜிக் ஆர்பு வேறு என்னது அதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒன்று போட்டோம் சரி ஓகே ஓகேங்க பாடுறா பிரெயின் ஃப்ளேமிங் ஃப்ரூட்டு கேட் இயரு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெகட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டியா ஸ்பெகட்டி ஸ்பெகட்டி ஃப்ளேமிங் ஃப்ரூட்டு கேட் இயரு ஓகேவா அப்புறம் இங்கே பாரு பிரெய்னு கேட் இயர் மேலே இருக்கா ஸ்பெகட்டியும் எடுக்கணும் கேட் இயர் எங்கே இருக்குது எங்க இருக்கு கேட்இஃபர் கேட் இயரு ஓகே ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டு வந்துடும் ஓகேவா ஃப்ளேமிங் ஃப்ரூட்டு இன்வென்ட்ரியில் போயிட்டு கேட் இயரு ஓகே கேட் இயர் போட்டாச்சு ஸ்பெகட்டி அப்புறம் பிரெயின் கரெக்டாக ஸ்பெகட்டி இன் மீட் பால்ஸு அடுத்து வந்து பார்த்தோன்னா இது பிரெயின் வேர் இஸ் த ஃப்ரிக்கிங் பிரெயின் மேன் பிரெயின்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு ஐயையொய்யோ ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே டேய் அது பிரெயின் தான் பார்த்தோமா இல்லை வேறதான் பார்த்தோமா

ஏய இல்லை நான் அப்படியே போய் போர்ஷன் போட்டுருவா சாப்பிடலாம் நான் அப்படியே போட்டுடுறேன் டேரக்டாக அப்போ தான் முடிஞ்சிடும் இப்போ நம்ம தாகம இப்போ சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தவல அப்படியே பிரெயின் போட்டு கிரியேட் போஷன் கொடுத்துட்டு டேக் போஷன் பண்ணிக்கலாம் பிளேஸ் இன்க்ரீடியன்ஸ் டேக் போர்ஷன் அவ்வளோதான் இப்போ வந்து இது கொண்டு போயிட்டு டேடு மேலே போட்டாலே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து டேடு வந்து பேய் பிடிச்ச டேடை வந்து நல்ல டேடா கே பேட்ஸ்மேன் கீ வச்சு மாற்றிட்டு த்ரோ த போர்ஷன் அவ்வளோதான்டா கியூர் க்யூர்னு நினைக்கிறேன் இல்லை தப்பான போர்ஷன் நினைக்கிறியா

டென் மினிட்ஸில் கேம் மோஸ்ட்டா ஓகேங்களா எப்படி மாஸா கெத்தாக விடுஜையா ஓகே இப்போ வந்து சொல்கிறாரு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரா என்னாச்சு நீயே சுன்னு சொல்லலாம் என்னாச்சு அவருக்குன்னு அவங்களுக்கா அங்கே அந் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்ச வந்து ஆள் வந்து வெளியே இருந்தாங்களா அவங்க வந்து அவங்களையே பேய் பிடிச்சி ஆக்கிட்டாங்களா நம்மளு டேடா அவங்க வந்து பேய் பிடிச்சி நம்மள ததர்த்தாங்களா ஆமாம் அவன் வந்து இவனுக்கு பேய் பிடிக்க விட்டான் இவன் வந்து நம்மளை அதுக்கு தோற்றிட்டு இருக்கான் ஸோ இதுக்கப்புறம் டேட் சொல்கிறாரு கைஸ் இப்போ நான் வந்து சொல்கிறத கொஞ்சம் உத்து கேளுங்க நான் வந்து அந்த டோரை வந்து திறந்துக்க கூடாது நான் உண்மையிலேயே சாரி கேட்குறேன் அப்படின்னு டேட் சொல்கிறாரா சாரி கேட்குறாரான்டா என்ன நினைக்கிறேன் மன்னிச்சுருவோம் மன்னிச்சிருவோமா நம்ம வந்து சொல்கிறோம் இட்ஸ் ஓகே டேட் பரவாயில்ல டேட் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் டேட் சொல்கிறாரு ஓகே இது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காலையில் ஆறு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்கிறாரா பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன நினைக்கிற சரி சாப்பிட்லாம் டேய் இவர நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது தான் இவர் கூட பிரச்சனை வந்துட்டு இருக்கு சாப்பிட்லான்ற சாப்பிடும்போது தான் கவு தட்டுறாங்க கரெக்டாக வந்து ஆமாவா இல்லையா என்னடா இவ்வளோ நூடுல்ஸ் யாரா பண்ணி வச்சது நீயா ஆமாம் நம்ம ஒன்று கொஞ்சம் நூடுல்ஸ் இருந்துட்டு பிளேட்டில் ஏ அதுவோட உடம்பு இங்கே இருக்கு என்ன கட்சியினுக்காக வந்திருக்கா ஏய் யாரா அது நம்மளோட மாம்னு நினைக்கிறேன் ஏ இது இன்னும் மாம் என்ன புது கேரக்டராக வந்திருக்கு இப்போ இவங்க மேபி ஓ தெரியல இவங்க வந்துருவாங்களோ ஆமா டாட் தான் கழுத்து இருக்க இப்போ மாம் கொண்டு வந்துட்டாங்க பத்தியா உஷாரா ம் ம் ஹே கிடோஸ் மாம் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்போ வந்து மாம் லேட்டாக வந்திருந்தேன்னா சாரின்றாங்கடா ஓகே சாரி என்னை மன்னிச்சிருங்க நம்ம வந்து சொல்கிறோம் இட்ஸ் ஓகே மாம் லெட்ஸ் ஈட் வித் அஸ் சி லெட்ஸ் ஈட் வித் அஸ் மாமா ஏன்னா அது லெட்ஸ் ஈட் வித் அஸ் மாமா எஸ் கிடோஸ் பட் வெயிட் மதர் வில் டூ சம் திங்ஸ் பிஃபோர் வி வில் ஈட் டுகெதர் ஓகே என்ன பண்ண போகிறாங்களா மேடம் சொல்கிற அந்த ஐடியா இருக்கா ஹவு டூ யூ ஃபீல் கிடோஸ் ஹவு டு ஃபீல் கிட் டாட் கேட்குறாரு அதுக்கு நீ சொல்கிற பாரு ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி நான் வெரி வெரி ஹாப்பியாக இருக்கேன் ஏ வெரி வெரி ஹாப்பியாக இருக்கியா ஓகே வந்து ரொம்ப வெரி வெரி ஹாப்பியாக இருக்கானா நான் வந்து ஐ மிஸ் டு மாம் வெரி மச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னடாது கைஸ் டோர் வந்து ஆக்சுவலி க்ளோஸில் இருக்கணும் ஏன் ஓப்பனில் இருக்குன்னா நம்மளுக்கு கிடச்ச இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டோர் ஓப்பனிங் இருக்குதுனால டோர் ஓப்பனில் இருக்குது ஆக்சுவலி டோர் க்ளோஸாக தான் இருக்கணும் ஸோ கேட்குறாங்க பாருங்க ஹூ இஸ் நாக்கிங் த டோர் அதான் யாரும் கது தட்டுறாங்க பட் நமக்கு அது தெரியல ஏன்னா இந்த கேம் நம்ம வந்து நம்ம இ மிஷின் அப்படி வந்தது ஓகே இப்போ மாம் வந்து நம்ம சொல்கிறோம் மாம் திறக்காதீங்க அப்படின்றோம் அந்த இவன் தாங்க வந்துட்டு இருக்கான்ட்டு இவன் வந்திருக்கான் போறா அந்த பேயா அது இப்போ

இப்போ கேமே மாறிடுச்சு ஆ ஒரு ரோல் சாட் ஊத்தில டாட் நம்மள கில் பண்ண வரோம் ஏனா இப்போ அவரும் அவர் மாறல இல்ல ஆமா டாட் நம்மள கூட வருவாங்க நினைக்கிறேன் சாப்டர் 3 இப்போ நல்லா இருக்கும் இல்ல ஆமா சரி ஓகே गाइस இது நம்ம வந்து பார்த்தா இந்த கேம்ல வெடி முடிச்சோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ற நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன நான் பண்ணனும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து நாளைக்கு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலாம்ன்றதை கமெண்ட்ஸ்ல நாளைக்குடா போடலாம் மைன்கிராஃப்ட் ஓகே நாளைக்கு மைன்கிராஃப்ட் வந்துரும் நண்பர்களே அப்புறம் வீட் சீக்ரெட் சாப்டர் 3 வந்துரும் 3 ரொம்ப ஈஸி தான